நம்ம பசி எடுக்காம யாருக்கும் தெரியும். நான் சொல்றத விட அது தப்பாவே ஆக்கிட்டாங்க. அந்த காக இருக்கவங்க தான் ₹19 டூ டேஸ். ஹலோ, அப்படியா நீங்க ட்ரெயினிங் கொடுப்பீங்களா? எங்களுக்கும் ட்ரெயினிங் தாங்கன்னா சரி கொடுப்போம். அப்போ நான் ஹோட்டலில் ரொம்ப செம்மையாக போயிட்டு இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தடவை வந்து அதை பற்றி பேசவில்லை. அவர் அப்படி மறந்துட்டார். நம்ம பசி எடுக்காம யாருக்கும் ட்ரெயினிங் போகிறது கிடையாது. வாழ்ந்தாலும் செத்தாலும் இவர் தான், இவரெல்லாம் என் வாழ்க்கையை போகாதுன்னு யாராவது வந்தால் மட்டும்தான் அவருக்கு ட்ரெயினிங். துட்டு வணங்குறதுக்காக எங்கேயுமே ட்ரெயினிங் கொடுக்குற கதை இந்த கதையிலும் கிடையாது. துட்டு வசமாகவும் அந்த துட்டு கொடுத்தா தான் ட்ரெயினிங். பிசினஸ் மேன் என்ன எழுதி வச்சிருந்தீங்க சொல்லும் போது என்ன எழுதி காட்டீங்க? பிசினஸ் மேன் வந்து சடனா பிசினஸ் மேன் சொல்றத விட அது தப்பாவே ஆக்கிட்டாங்க. அந்த வேர்ட யாராவது ஒரு விஷயங்கள் செய்யறாங்க, ஒரு இப்ப நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து மக்களுக்கு ட்ரைனிங் கோச்சிங். இந்த இதில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன்ஸ் எங்கெல்லாம் எடுக்கணுமோ இவ்வளோதான் டைம் இருக்கு. அரை மணி நேரம் தான் இருக்கு, 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கு. அந்த டைம்லேயும் சார் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எல்லாம் எடுத்துருவாங்க. சரி, என் தம்பிக்கு ட்ரைனிங் உடனே வந்து அவன் தூங்கி வச்சுவான். என் தங்கச்சி என் தம்பிக்கு ட்ரைனிங் ஒன்று ஆடணும். ஆ சரி ஓகே, நான் சாட்டர்டே வரேன், எனக்கு சாட்டர்டே காலில் கால் பண்ணி நான் பேசுவேன். நான் சாட்டர்டே அவன் வீட்டு வழியே தான் போவேன். அது வரைக்கும் அவன் கால் முடியாது, அடுத்த நாள் கால் மாரி விட்டுருவேன். ஒரு 6 மாதம் கழிச்சு, ஆ சார் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், என்ன செய்யணும், என் தம்பிக்கு ட்ரைனிங் வேணும் சார், நான் கொடுத்துருவான், நீ நாளைக்கு ஃபோன் பண்ண அப்படிமா. அதுமாதிரி ஃபோன் பண்ணுவேன். இப்படி அவன் 3 மாதம் ஒரு தடவை எப்பவும் கால் போயிடுவான். நடந்துகிட்டே இருக்கு. நான் அந்த போகும்போது உனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம், நான் வந்திருக்கேன் நீ பேசுங்க, எனக்கு பண்ண முடியாது. பசி காக இருக்கவங்க தான் கிணத்துக்கிட்ட போகணும். கிணறு வந்து போனால் நல்லாயிருக்கு, ஏன்னா இது மென்டார்ஷிப். இது வந்து வியாபாரம் கிடையாது, பண்ணுற பிஸ்னஸ் வந்து வியாபாரம் கிடையாது. அது நிறைய யூடியூப்பில் கிடக்கும். 99 ரூபீஸ் 2 டேஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 25,000 வாங்குவோம். அந்த இது கிடையாது. டிஃப்ரெண்ட் புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஜென்ரலி கம்பெனிஸு பிஸ்னஸ்ஸு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டிங் வந்து தேவையான இடத்துல பண்ணுவாங்க. தேவையான இப்போ மாதிரி பிஸ்னஸ் இல்லை கண்டா வெட்டி மார்க்கெட்டிங் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடு, அது பண்ணி இது பண்ணி தள்ளி விடுறது. அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸும் திரும்ப எல்லாம் தூங்குறது. ஆ நல்லதாக வரதில்ல, எதுக்கு துட்டு செலவழி பணம் பண்ண மாட்டாங்க. பிஸ்னஸ் வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, பிஸ்னஸ் வந்து நேராக போயிட்டுருக்குன்னா இப்படி போயிட்டுருக்குன்னு இருக்கும். பிஸ்னஸ் வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இப்படி போயிட்டுருக்குனு இருக்கும். ஸோ எப்போவுமே பிஸ்னஸ் இப்படி போயிட்டுருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ ஏற்றத்துலேயே வச்சுருக்கோம் பிஸ்னஸ். அதுக்கு போதுமான மார்க்கெட்டிங், போதுமான அட்வர்டைஸ்மெண்ட், போதுமான கஸ்டமர் ஃப்ளோ ப்ராஸ்பெக்டிங்ஸ் இது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இல்லாத நேரத்தில் நமக்கு வந்து சோறு போடுவோம். இது நிறைய பேர் பண்ணுறது. இப்போ தான் இந்த ஹோட்டல் ஓனர் வந்து சொன்னேன், ஸோ பிஸ்னஸே நடக்க முடியுது. ஆமாம், நல்ல ஓடிக்கிட்டு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னால் அன்றைக்கி செய்யலை, இன்றைக்கி வந்து கீழே வந்தோன்னா இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுங்கள், அப்புறம் திரும்ப படுத்த உடனே திரும்ப செய்யுங்க. கடை பண்ணக்கூடாது.